ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வருவது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கவுன்சிலிங்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் நீட் வீடியோஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து நீட் கோச்சிங் கிளாஸ் நான் போகணும், ரிப்பீட்டர் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து எந்த கோச்சிங் கிளாஸ் போகிறதுன்னு எனக்கு தெரியலை. சப்போஸ் வந்து அந்த கோச்சிங் கிளாஸில் வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குமா என்னன்னு சொல்லி தெரியலை. அப்போது ஒரு நல்ல கோச்சிங் கிளாஸில் லோ ஃபீஸில் எங்கே நான் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 7.5 நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அமௌண்ட்டே இல்லை சார், என்னால் என்ன பண்ணுச்சு பார்த்தா கோச்சிங் கிளாஸ்லாம் போய் நான் ரிப்பீட்டர்லாம் போட்டு படிக்க முடியல அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் குறைவான காலர்ஷிப்பில் என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா நிறைவாக நிறையா அகாடமிஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த ஹெல்ப் வந்து நிறைய பசங்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், என்ன பேச போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில், சரியா, கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் எனக்கு வந்து சீட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன மாதிரியான மார்க்கில் நான் இருந்தால் நல்லாயிருக்கும், என்னோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து எதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நான் எனக்கு வந்து இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸை நம்ம பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஒருவேளை இந்த கட் ஆஃப்க்கு கீழே தான் சார் எனக்கு வரும், ரொம்ப குறைவாக தான் சார் வரும், அப்போ எனக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, இல்லை பிடிஎஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, இல்லை ஹோமியோபதி சித்தா இந்த மாதிரி எந்த இதுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது. இந்த கட் ஆஃப்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் எலிஜிபிள் மார்க் எடுத்தீங்கனாவே நாமளே உங்களை என்ன பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும், சரியா. நீங்கள் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நம்மள்ட்ட சொன்னீங்கன்னா போதுமானது. எப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல சேர்க்கறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் தான் ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எந்த டவுட்டாலும் சரி, எந்த அட்மிஷன் ஹெல்ப் வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதனால் நீட் மார்க் வந்து நீங்கள் எலிஜிபிள் மார்க் எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னாவே நிறையா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, சரியா. அதனால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு கம்பேரிசன் தான், எக்ஸாக்டாக இந்த மார்க் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு கம்பேரிசன் மட்டும்தான். அதனால நீங்கள் வந்து எந்த மார்க் எடுத்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஜோனில் இருக்க போகிறீங்க, எந்த மார்க் அதாவது எந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃபஸ்ட் ஜோனில் இருக்க போகிறீங்க. எதுக்குன்னா கவர்மெண்ட் கோட்டாவில், சரியா. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஆல் இண்டியா கோட்டாவும் நம்ம ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவும் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ட்ரை பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே எல்லா பேருமே வந்துடுவாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, பிசிஎம், சரியா, இந்த கேட்டகரிலாம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துருவாங்க. நம்ம ஆல் இண்டியாவை பற்றி இப்போ பேசலை, நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற விஷயத்தை மட்டும் பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் பேசுகிறோம். ஏன்னா 15% சீட் மட்டும்தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங்குள்ளே வரும், சரியா. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்க 85% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் கோட்டா தான். அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேச போகிறோம், சரியா. அப்போ இந்த ஃபேக்ட், அதாவது இது வரைக்கும் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி போகலாம். அதாவது லாஸ்ட் இயர் இல்லை பிஃபோர், அதாவது 2022-2023 இந்த இயரில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதாவது 720க்கு, சரியா, 700+ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2022 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 ஸ்டூடெண்ட் தான் என்ன பண்ணாச்சு பார்த்தா 700க்கு மேலே என்ன பண்ணாச்சு பார்த்தா எடுத்தாங்க. ஆனால் 2023 வந்து பார்த்திங்கன்னா 29 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 700க்கு மேலே என்ன பண்ணி சொல்லி எடுத்துட்டாங்க. இவங்களாம் மேக்ஸிமம் ஆல் இண்டியா கவுன்சிலிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, சரியா. அப்போ 2024 கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே 700+ மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட், அதாவது 500+ 720க்கு 500+ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 2022 5200 பேத்துக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா 500+ எடுத்திருக்காங்க, சரியா. அதுக்கப்புறம் 2023 6400 பேத்துக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா 500+ மார்க் எடுத்திருக்காங்க. இதை உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 500+ எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து 2 ரேங்க் வரும், சரியா.
அதாவது உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் வரும், கம்யூனிட்டி ரேங்க் வரும், அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கோம், என்னென்ன ரேங்க் வந்து மைனாரிட்டிக்கு வந்து தனி ரேங்க் வரும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-16 டைப் ஆஃப் ரேங்க்ஸ் வந்து இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். நமக்கு முக்கியமாக இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரேங்க்குள்ளே உங்கள் கம்யூனிட்டியில் இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம், 2024 சரியா. அப்போ கம்யூனிட்டி ரேங்க் வந்து இப்போ நமக்கு தெரியாது, நீட் மார்க்லாம் வெளியே வந்த முன்னாடி நம்ம உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்கல்ல, அந்த டைம் தான் கம்யூனிட்டி ரேங்க் வந்து நமக்கு தெரியும் சரியா. அப்போ கம்யூனிட்டி ரேங்க் வந்து வச்சு பார்க்கும்போது பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1800 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தா சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிசிஎம்மில் 198 நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஜோன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட் தான் சரியா, ஒரு அசம்ஷனில் தான் நம்ம என்ன பண்ண சொல்லுவோம் இதை கொடுத்துட்ருக்கோம் சரியா. ஏன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி இதை கொடுத்துட்ருக்கோம், அதனால தான் சரியா. ஏன்னா இது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நிறைய பேர் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க, அப்படிலாம் கிடையாது. இது வந்து லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் வச்சு தான் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம் சரியா. அப்போ எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 1020 நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்க. எஸ்சியில் அதாவது 670 நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபஸ்ட் ஜோன் கம்யூனிட்டி ரேங்க். அதுக்கப்புறம் எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா 140, எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 60 வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் முக்கியமான பார்ட் அப்படின்னு என்னென்னா உங்களோட மார்க் என்னன்னு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஆன்சர் கீழே நிறையா பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு 720 எவ்வளோ மார்க் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. திரும்பவும் சொல்கிறேன், இயர் பை இயர் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. எலிஜிபிள் மார்க்காக இருக்கட்டும், அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃபாக இருக்கட்டும், இது எல்லாமே க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னச்சு போகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எல்லா வருஷமுமே 1,500,000 பசங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக 1,500,000 பசங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணும் புரிஞ்சுக்கணும். அப்போ க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லும் போது அதாவது நமக்கு வந்து எவ்வளோ பேரை வந்து கூப்பிட்றாங்க பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க உள்ளே வரதே வந்து 25,000 1,500,000 எழுதுகிறாங்க, வெறும் 25,000 மட்டும்தான் கவுன்சிலிங்குள்ளே வராங்க. எலிஜிபிள்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 தான் வராங்க சரியா. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் ஒரு 5 or 10 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதான் நமக்கு என்னச்சு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. கட் ஆஃபில் என்ன தான் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. அதனால் இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க, ஒரு அனுமானம் சரியா. லாஸ்ட் இயர் இது நடந்திருக்கு, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. அதனால் தயவுசு நெகட்டிவ் எடுத்துக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ 2023 ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 604 சரியா. இந்த வருஷம் 614 எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்க. ஓசி கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 720 614 வந்துடும் அப்படின்னா நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியா 560 வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 565 ஒரு 585 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்க. பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 542 இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 549 550 இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 532 லாஸ்ட் இயர், இப்போ நீங்கள் ஒரு 545 இந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எஸ்சிக்கு வந்து 452 லாஸ்ட் இயர், இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 460 இந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எஸ்சிஏக்கு லாஸ்ட் இயர் 383 இந்த வருஷம் 390 வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எஸ்டிக்கு வந்து லாஸ்ட் இயர் 355 இந்த வருஷம் 368 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது சரியா. அப்போ இந்த மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி, இது வந்து 2023 இது வந்து 2024 அப்போ இதுலேருந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2022 பார்க்கும்போது அதுலேருந்து என்ன ஆகிருக்குன்னா 2023 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இயர் பை இயர்
ஸ்டூடெண்ட்ஸும் நல்லபடியாக என்னாச்சு போதும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து மார்க்கு கட் ஆஃப் மார்க்கும் நமக்கு என்னாச்சு போதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணு போதும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணு இருந்துக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜு கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போனீங்க அப்படிதான் சரியா. கவர்மெண்ட் காலேஜு கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம போனோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நேற்று நைட்டு தான் நம்ம என்னாச்சு போதும் வீடியோ போட்டிருப்போம் சரியா. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவ்வளோதான் ஃபீஸ் வாங்குறாங்களா கவர்மெண்ட் காலேஜில் அப்படிங்கிறப்ப சரியா. அப்போ நல்லா படித்தோம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக அது இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா செல்ஃப் ஃபைனான்சியல் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து நம்ம நினச்சி போக்க முடியாத அளவுக்கு ஃபீஸ் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் போனோம்னா இவ்வளோ தான் ஃபீஸு சரியா. அதாவது சும்மா நம்ம என்ன பண்ணுறோம் மந்த்லி நம்ம வந்து அதாவது ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் நம்ம ஃபீஸாகவே என்னாச்சு பார்த்து டியூஷன் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பாருங்கள் சரியா. அதனால் கண்டிப்பாக இந்த மார்க்குள்ளே தான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மார்க் குறைவு எடுத்துகிட்டா பிரச்சனையே இல்லை. நாம் இருக்கிறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எப்போ வேணாலும் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.